கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். தென் தமிழகத்தில் உலக புகழ்பெற்ற இரண்டு மிக்கேல் அதிதூதர் திருத்தலங்கள் உள்ளன. ஒன்று தென்காசி மிக்கேல் அதிதூதர் திருத்தலம், மற்றொன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ராஜாவூர் மிக்கேல் அதிதூதர் திருத்தலம். இந்த வீடியோவில் ராஜாவூர் மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்திற்கு தான் பயணிக்கப் போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த திருத்தலத்திற்கு வாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் தாலுகாவில் உள்ள ராஜாவூரில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் சுசீந்திரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த ராஜாவூர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆட்சியின் போது வஞ்சி மார்த்தாண்ட நல்லூர் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு அடிவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் பசுமை வயல்கள் சூழ அமைந்துள்ளது இந்த ராஜாவூர் நகரம். 99% கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் நிறைந்த இந்த ராஜாவூரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது நமது அதிதூதரின் திருத்தலம். இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது இந்த ஆலயத்தை நேரடியாக பார்த்த உணர்வு தங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயத்தின் அனைத்து பகுதிகளையும் தங்களுக்கு காண்பித்துள்ளேன். முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து தங்களது மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. வாங்க இந்த ஆலயத்தின் உள்ளே போகலாம். நாம் இப்போ அதிதூதரின் ஆலயத்தை பார்த்துவிட்டு வெளியில் வந்துவிட்டோம். இந்த திருத்தலத்தின் வெளிப்பக்க சுற்றுச்சுவர் முழுவதும் இயேசுவின் புதுமைகளையும் அவரது சிலுவை பாடுகளையும் சித்தரிக்கும் விதமாக ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன.
ஆலயத்தின் அருகிலேயே மிக்கேல் அதிதூதர் கெவி ஒன்றும் அமைந்துள்ளது. ராஜாவூரின் ராஜா என்று அழைக்கப்படும் அதிதூதர் மிக்கேல் இந்த கெவியில் வீற்றிருந்து தன்னை சந்திக்க வரும் மக்களுக்கெல்லாம் இறைவனின் அருளை நிறைவாக பெற்றுத்தருகிறார். ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து அவரை சந்திக்க வரும் மக்களில் யாரும் அவரிடம் நன்மையை பெறாமல் திரும்பியதில்லை. கடவுளுக்கு நிகர் யார் என்ற பொருளை கொண்ட அதிதூதர் மிக்கேல் இந்த ஊருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே கடவுளின் போர்ப்படை தளபதியாக கம்பீரமாக நிற்கிறார். தீ ஆவி மற்றும் அலகையின் பிடியில் சிக்கித் தவிப்போர், செய்வினை கோளாறுகள், ஏவல்கள், கட்டுகள் போன்ற சாத்தானின் சகலவிதமான தந்திர மந்திர வேலைகளில் சிக்கி வாழ்க்கையை இழந்து தொலைத்த அநேக மக்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து அதிதூதர் மிக்கேலின் அருளை பெற்று நலமடைந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றும் அவருக்கு சாட்சியாய் வாழ்கிறார்கள். இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு முறை ஆலயமணி ஒலிக்கும் பொழுதும் சங்கு ஊதியாச்சுடோய் என்ற கத்தல்களும், நள்ளிரவு 12 மணிக்கு ஐயையோ மிக்கேல் என்னை அடிக்கிறானே என்ற கதறல்களும் நம் இதயத்தை பிளக்கிறது. ஒவ்வொரு கத்தோலிக்க ஆலயங்களுக்கும் ஆலய மணி ஓசைக்கும் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நம் உடல் மெய் சிலிர்க்கிறது. தற்போது நம் அருகிலேயே மிக்கேல் அதிதூதர் நின்று கொண்டு சாத்தானை தெறிக்க விட்டு கொண்டிருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது நம் இதயம் புல்லரிக்கிறது. சாத்தானின் பிடியில் சிக்கியிருக்கும் மக்கள் இங்கு மாதக்கணக்கில் தங்கியிருந்து முழு உடல் சுகம் பெற்று திரும்புகிறார்கள் என்பது அறிவியலை கடந்த ஒரு உண்மை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழ்நாடு, கேரளா போன்ற பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கு வழங்கப்படும் கஞ்சியை உண்டு இந்த ஆலய வளாகத்திலேயே அன்று முழுவதையும் கழித்து நம் அதிதூதரின் அருளை பெற்று ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலிக்கு பின் தங்கள் இல்லம் திரும்புகிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த திருத்தலத்தில் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு சிறப்பு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளில் தமிழ், மலையாளம், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இது மிக்கேல் அதிதூதர் கெபி மற்றும் திருத்தலத்தின் பின்பக்க தோற்றம். ராஜாவூர் மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்திற்கு கன்னியாகுமரி, நாகர்கோவில், ஆரல்வாய் மொழி ஆகிய பகுதிகளிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. அதற்கான பேருந்து கால அட்டவணையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த திருத்தல பெருவிழா ஆண்டுதோறும் மே மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று கொடியேறி 10 நாட்கள் நடைபெறுகிறது. வாய்ப்பிருந்தால் கண்டிப்பாக அதுக்கும் வாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.